வணக்கம் நண்பர்களே, நம்ம பார்த்திபன் கனவு கதையை ஒளித்துடரா கேட்டுட்ருக்கோம். நேற்று அத்தியாயம் 9 பார்த்தோம். அதோட முடிவில் என்ன ஆகுது, விக்ரமன் வந்து சபதம் கொடுக்குறாரு இல்லையா, நான் கண்டிப்பாக உங்களோட கனவை நினைவேற்றுவேன்ப்பா, இந்த மண்டபத்துக்கு எப்படியாவது வெளிச்சம் வர வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அத்தோட ராஜாவும் பொன்னன் கிட்ட சொல்கிறாரு, இல்லை நான் இதுக்காக தான் உன்னை வந்து இளவரசன் கூட இருக்க சொல்கிறேன், கூடக்கு வர வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அத்தோட இந்த கதை முடியுது. இன்றைக்கி நம்ம அதோட தொடர்ச்சியான அத்தியாயம் 10 பார்க்கலாம். தலைப்பு வந்து படை கிளம்பல். வாங்க கதைக்குள்ள பயணம் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஒரேயூர்ல இருந்து படை கிளம்புது. வீதிகள்லாம் அவ்வளோ அழகாக அலங்கரிக்கப்பட்டு இருக்கு, சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு அழகாக வர்ணிச்சிருப்பாரு எழுத்தாளர் அவர்கள். வீதி பூராவும் வந்து அவ்வளோ பூக்கோலங்களும் வண்ண கோலங்களாலையும் போட்டு அந்த அளவு ரொம்ப ரொம்ப அழகழகான கோலங்கள்லாம் வந்து பெண்கள் தீட்டியிருந்தாங்க. இது வந்து மக்கள் என்னெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மகேந்திரவர்மர், காஞ்சி மகாராஜா மகேந்திரவர்மர் வந்து நம்ம உறையூருக்கு வந்தபோது கூட இந்த அளவுக்கு அழகான அலங்காரம்லாம் வந்து வீதிகளில் பண்ணலை, ஏன் அதை விட பட்டாபிஷேகத்தப்போ பார்த்திப மகாராஜாவோட பட்டாபிஷேகத்துக்கு கூட இந்த அளவான அலங்காரங்கள் பண்ணலை, ஆனால் இப்போ வந்து படை கிளம்புறதுக்கு இவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. வீடு எல்லாம் வண்ணம் பூசி மாவிள தோரணம் கட்டி ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஒவ்வொரு வீட்டு வாசலோட திண்ணையிலையுமே வந்து காவியும் சுண்ணாம்பும் மாற்றி மாற்றி வண்ணம் பூசியிருந்தாங்க. வாசல் பூரா அழகழகான மாக்கோலம் பூக்கோலம் இப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கோலங்கள் போட்டு அதுக்கு நடுவில் ஒரு குத்து விளக்கு வச்சு அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. மக்கள் அதை விட ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. புத்தாடை அணிஞ்சு ஆடை ஆபரணங்கள் வச்சு பூ சூட்டி ரொம்பவே பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்தளவு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி எல்லோரும் தயாராக நின்றுட்டு இருந்தாங்க படை கிளம்புறதை பார்க்குறதுக்காக. படிக்கட்டுலையும் அவங்கவுங்களோட வீட்டு திண்ணைகளையும் வாசல்லையும் நின்று இப்போ வேடிக்கை பார்க்குறதுக்கு ரெடியாக தயாராக நின்றுட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் அரண்மனை வாசலில் விடியறதுக்கு முன்னாடியே வந்து பயங்கரமான கூட்டம், வீரர்கள் எல்லாம் வந்து அரண்மனை வாசலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அங்கே வந்து ஒரே சத்தமாக இருக்குது. இப்போது நம்ம ஏதாவது ஒரு கூட்டமான இடத்துல இருந்தால் ஒருத்தவங்களை கூப்பிடுற சத்தம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஜே ஜேன் இருக்கனால ஒரே சத்தம். அந்த ஆயுதங்கள் எடுக்கும்போது ஒன்னோட ஒன்று இடித்து டங் டங்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்டுட்ருக்கு. அதோட சேர்ந்து பெரியவங்கள்லாம் வந்து வீரர்களை வந்து வாழ்த்துற சத்தம், வீரர்கள் வந்து குடும்பத்தினர்களிடமிருந்து விடை பெறும்போது அவங்க பேசுகிற சத்தம், இந்த மாதிரி பல சத்தங்களுக்கு நடுவில் பறவைகள் அதோட சிறக படன்னு அடித்து பறக்கிற சத்தமும் கேட்டுட்ருக்கு. இது எல்லாமே வந்து விடியறதுக்குள்ளாரே நடந்துருச்சு. அத்தோடு இல்லாமல் வேகமாக வந்து வீரர்கள் வந்துட்டதுனால அவங்கள வந்து படை தளபதி வந்து அணி அணியாக, அதாவது அணிவகுப்பாக நிற்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு அணி எந்த அணியோ அந்தந்த அணியில் நிற்க வைக்கிறாங்க பிரித்து பிரித்து. அந்த ஒவ்வொரு அணிக்கு நடுவுலையும் அந்த சங்கு கொம்பு தாரத்தப்பட்டை வாசிக்கிற கலைஞர்கள் எல்லாத்தையும் நிற்க வைக்கிறாங்க. பட்டத்து போரியானையை அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அணிவகுப்பு நடந்துட்டு இருக்கும்போது வீரர்கள் எல்லாரும் வெற்றிவேல் வீரவேல்னுட்டு வெற்றி கோஷமும் வீரமுழக்கமும் கொடுத்துக்கிட்டே அணிவகுப்பில் போயிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரே சலசலப்பாக இருந்தது, இந்த மாதிரி ராஜா வராரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க மக்கள் எதிர்பார்த்த மாதிரி ராஜா வராரு. ஏவலாளி வந்து சத்தம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி சோழ மண்டலாதிபதி மகாராஜா வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்தம் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் ராஜா வராரு, பின்னாடியே வந்து ராணியும் இளவரசர் விக்ரமனும் கூடவே வராங்க. அவங்க வெளியில் வந்தோடனே மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்போ மக்களும் அந்தணர்களும் ஜெய விஜய் பவ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை வாழ்த்துறாங்க. அப்புறம் ராணி வந்து அத்திமாலை போடுறாங்க ராஜாவுக்கு. அப்புறம் ஆலம் கரைச்சி சுற்றி ஊத்துறாங்க. இதெல்லாம் நடக்குது. அதே நேரத்துலையும் அந்தணர்களும் மக்களும் பெரியவர்களும் இந்த மாதிரி ஜெய விஜய் பவ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் சங்கு கொம்பு எல்லாம் ஊதுறாங்க, ஒரே கோலாகலமாக இருக்குது அந்த இடமே. இந்த மாதிரி நடந்துட்டுருக்க நேரத்தில் ஒரு ஏவலாளி வேகமாக ஓடி வந்து ராஜா கிட்டே என்னமோ காதில் சொல்கிறான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திர பூபதி குதிரையிலேருந்து கீழே விழுந்து மயங்கி விழுந்துட்டான், அவனால் வந்து இது போருக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் அந்த ஏவலாளி சொன்னான். மகாராஜா சிரிச்சுட்டே, சரி அவன் மூர்ச்சை மயக்கத்துலேருந்து வெளியே வந்தோடனே அவன்கிட்ட சொல்லு படை கிளம்பிடுச்சுங்கிற விஷயத்த சொல்லு, நல்லா அவனோட உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டே விடைபெற ஆரம்பிக்கிறாரு. முதல்ல ராணிக்கிட்டையும் இளவரசர்கிட்டையும், அந்த மாதிரி கிளம்புறேன், நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்கிட்டையும் சொல்கிறாரு, நீ வந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, நம்மளோட பையனை நீ ஒரு வீர மகனாக வளர்ப்பேன்னுட்டு மறந்துடாத அப்படின்னு சொல்கிறாரு. ராணிக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்புறம் மக்கள்கிட்டையும் விடை பெற்றுட்டு போர்யானை, அழகாக அலங்கரிக்கப்பட்ட போர்யானைக்கு வராரு. போர்யானை மேலே ஏறி
போர்க்களத்துக்கு கிளம்பி போயாச்சு. யோசித்து பாருங்கள், நம்ம எல்லாருமே கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தோன்னா, ஒரு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு ஆத்தங்கரை இரவு எவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி காட்சி அன்னைக்கு கிடையாது. அதுக்கு அப்படியே எதிர்மறையான ஒரு சம்பவம் தான் அங்கே நடந்தது. ஒரு பக்கம் ஆற்று வெள்ளத்தோடு சேர்ந்து இரத்த வெள்ளமும் போயிட்டுருக்கு. அந்த அளவு ரணகலமான கொடூரமான காட்சி தான் அந்த வெண்ணாற்றங்கரையில் அன்னைக்கு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பிணக்குவியல்கள் தான். பிணக்குவியலோட சேர்ந்து போருக்கு வந்த மிருகங்களும் சரிஞ்சு கிடக்குது. யானைலாம் என்னமோ கருகுன்று கீழே விழுந்த மாதிரி, அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் பிணக்குவியல்களும் உடஞ்சி போன ரதங்களும் இந்த மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் தெரியுது. அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. இந்த இரவு பார்க்குறத விட பகலில் இந்த காட்சி ரொம்பவே கொடூரமாக இருக்குது. தனித்தனியாக கிடக்குது உடல்கள் இருந்த கையும் காலும் தலையும் தனித்தனியாக கிடக்குது. எங்கே பார்த்தாலும் பிணக்குவியல்கள் தான். அந்த காட்சியை மேலும் ரொம்ப கொடூரமாக்குற மாதிரி பிணந்தினி கழுகுகளும் பருந்துகளும் பிணங்களை கொத்தி தின்னு ரொம்ப அந்த இடத்த கோரமாக காமிச்சிட்ருக்கு. ஆனால் அந்த இடத்துல வித்தியாசமான ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நிழல் தெரியுது. அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சிவனடியார் மாதிரி தெரியுது. நல்ல பெரிய தாடி, ஒரு சிவனடியாருக்கே உரிய ஒரு தோற்றம்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஜடாமுடி வச்சு, ருத்ராட்சம், பட்ட விபூதி எல்லாம் போட்டு ஒரு சிவனடியார் வராரு. அவருக்கு அங்கே என்ன வேலைங்கிறது யாருக்கும் புரியலை. அவர் வந்து அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்காரு. அப்போது அவர் வந்து ஒரு திசை நோக்கி போயிட்டுருக்கும் போது ஒரு யானை பிளிற சத்தம் கேட்குது. அப்போது வந்து அந்த யானை பிளிற எங்கே இருந்து சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த திசை நோக்கி அவர் போகிறாரு. அங்கே பூராவே வந்து ஒரே போகிற வழி பூரா சடலங்களாக கிடக்குது. அப்போது அந்த யானைக்குமே வந்து அதால் முடியல, வேகமாக நடக்க முடியல. ஏன்னா அதுக்கும் வந்து ரத்தம் வழிஞ்சிட்ருக்குது. அது மெல்ல தாண்டி போகுது. எந்த ஒரு சடலங்களையும் உடல்களையும் மிதிக்காமல் அதை தாண்டி தாண்டி மெல்ல போகுது. அப்போது ஒரு இடத்துல போய் நின்றுட்டு அங்கே இருக்கிற உடல்கள் எல்லாத்தையும் தரையில் மெல்ல மெல்ல எடுத்து வைக்கிது. திடீர்னுட்டு மேலே வானத்தை பார்த்து பிளிருது. பிளிர்னோடனே கீழே விழுந்துருது. இது வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு கருவேல மரத்துக்கு பின்னாடி நின்று இந்த சிவனடியார் பார்த்துட்ருக்காரு. இந்த காட்சி, இந்த யானை கீழே விழுந்தோடனே அந்த இடத்துக்கு இந்த சிவனடியார் போகிறாரு. போயிட்டு அங்கேருந்து உடல்கள் எல்லாம் பார்க்குறாரு. அப்போது அங்கே ஒரு உடல் வந்து குப்புற விழுந்து கிடந்தது. அதை எடுத்து தன்னோட மடியில் போட்டால் அவருக்கு கண்டுபிடிச்சிடுறாரு. அது யாரோட உடல்னு அவருக்கு தெரிஞ்சிருது. அது நம்ம பார்த்திப மகாராஜோட உடல் தான். அவர் மயக்கத்தில் இருந்தார். அதாவது கிட்டத்தட்ட அவரோட உயிர் நீங்க பிரிகிற சமயம்தான். இவர் வந்து இந்த சிவனடியார் வந்து அவரோட கமண்டலத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து அவரோட முகத்தில் தெளிக்கிறாரு. அவர் சக்தியே இல்லை அவருக்கு, மகாராஜாவுக்கு. மெல்ல அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுது. யார் இவர், என்ன இவ்வளோ ஒரு தேஜஸ், இவர் சிவனடியாரா இல்லை சிவனா அப்படின்ற அளவுக்கு அவருக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அந்த அளவு அப்படியே அவரோட முகத்தில் ஒரு கலையும் தேஜஸும் ஒரு கண்ணில் அப்படியே ஒரு ஒளியும் வீசிகிட்ருக்கு. அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவருக்கு பார்த்திப மகாராஜா கேட்குறாரு, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் கும்பிடுற கடவுள் தானா, நான் கும்பிடுற ரங்கநாதரே தான் எனக்கு இங்கே வந்து காட்சியளிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பார்த்திப மகாராஜா. அப்போ அந்த சிவனடியார் சொல்கிறாரு, ஏன்ப்பா கடவுள் நிந்தனை பண்ணுற, நானும் ஒரு சாதாரண ஒரு அற்ப ஆயுள் இருக்கிற ஒரு மனுஷன் தான் உன்ன மாதிரி. நீ இதெல்லாம் வந்து கடவுளோடலாம் என்னை ஒப்பிடாத அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு வந்து அப்படி தோணலை அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அப்புறம் பார்த்தி மகாராஜா கேட்குறாரு, யார் யுத்தத்தில் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. சிவனடியார் சொல்கிறாரு, உனக்கு இந்த வீர கோஷமும் சந்தோஷம் எதுவும் கேட்கலையா, உனக்கு கூச்சல்களும் கேட்கலையா, பல்லவதூதர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு வந்து அவ்வளோ வேதனையாக இருந்தது பார்த்திப மகாராஜாவுக்கு. அப்புறம் கேட்குறாரு, என்னோட படையிலேருந்து அப்படின்னு இழுக்கிறாரு, உன்னோட படையிலேருந்து ஒரு வீரன் கூட மிஞ்சலை, எல்லாருமே வந்து உயிர் தியாகம் பண்ணிட்டாங்க, எல்லாமே வீர சொர்க்கம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு சிவனடியார். அப்போது அந்த மகாராஜா சொல்கிறார், பார்த்திப மகாராஜா எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா தோல்வி அடைஞ்சிட்டு என் நாட்டுக்கு ஒருத்தம் கூட நாங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் மகாராஜா சொல்கிறாரு, எனக்கு வந்து உங்ககிட்ட ரெண்டு விஷயம் கேட்கணும், இது வந்து எனக்கு வர மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த சிவனடியார் சொல்கிறாரு, சரி என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அதுக்கு பார்த்திப மகாராஜா சொல்கிறாரு, சோழ நாடு முன்ன மாதிரி இருக்கணும், தூர தூர தேசங்களில் புலிக்கொடி பறக்கணும், பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கப்பம் கட்டுற அரசாக இருக்கணும், நாங்கள் பேரரசாக மாறணும், முன்னாடி எங்கள் நாடு எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆகணும் அப்படின்னு அவர் கண்ட கனவுகள் எல்லாத்தையும் வந்து
அவர் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சரிப்பா பண்ணலாம் அப்படின்னு சிவனடியார் வாக கொடுக்குறாரு. அத்தோட என்னோட பையன் விக்ரமன் வந்து ஒரு வீரனாக வரணும், ஒரு வீர மகனாக அவன் வளரணும், அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவன் பெரிய பெரிய இடங்களில் போர் செஞ்சு சோழ வம்சத்தோட பேரை காப்பாற்றணும், இதுக்கும் நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும், நீங்கள் எனக்கு இதை வரமாக கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு பார்த்திப மகாராஜா. இதையும் நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியார் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது நீங்கள் சாமி மாதிரி இருக்கீங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அப்போது அந்த ஒளியும் தேஜஸும் இருக்கிற அந்த சிவனடியார் மெல்ல தன்னோட தோற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிறாரு. இதை பார்த்துட்டு மகாராஜா வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டுட்டு அந்த கொஞ்ச நேரத்திலே வந்து உயிர் நீந்துடுது, பிரிஞ்சிடுது, உயிர் பிரிஞ்சிடுது, நம்ம மகாராஜா இறந்துடுறாரு. இத்தோட இந்த முதல் பாகம் முடியுது. அடுத்த பாகத்தில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.